தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விவாதத்தை நம்முடன் இணைந்திருப்பவர் குரூப் கேப்டன் திரு வெங்கடேஸ்வர் அவர்கள். இவரை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இவர் ஓய்வு பெற்ற இந்திய விமானப்படை அதிகாரி, எம்எஸ்சி தடய அறிவியல் படித்து 1980ல் தமிழக தடய அறிவியல் துறையின் விஞ்ஞானியாக பணியாற்றியார். அதுக்கப்புறம் இவருக்கு இராணுவத்து மேல உள்ள ஆர்வத்தினால இந்திய விமானப்படையில் பைலட்டாக பணிபுரிந்தவர். இது பைலட் ஆபீசராக சேர்ந்து 30 ஆண்டுகள் பணிபுரிந்து ஆர்மி கர்னலுக்கு இணையான ஏர்போர்ஸ் குரூப் கேப்டனாக ரேங்கில் ஓய்வு பெற்றார். விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டில் இந்தியாவின் மையமான 6 மாநிலங்களின் தலைமை அதிகாரியாக பணியாற்றியிருக்கார். இது மட்டும் இல்லாமல் இராணுவ புலனாய்வு, விமானப்படையின் பேரிடர் மீட்பு மற்றும் தீயணைப்பு அதிகாரிகளாக கூடுதல் பொறுப்புகளாக 30 ஆண்டுகள் கையாண்ட அனுபவம் உள்ளவர். காஷ்மீர் தீவிரவாதிகளும் சத்தீஸ்கர் நக்சல் பயங்கரவாதிகளுக்கு எதிரான விமானப்படை நடவடிக்கைகளில் பங்கு பெற்றவர். வெங்கடேஸ்வரர் தான் நம்மளோட இருந்திருக்காங்க. வாங்க, அவரிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு, அவரிடம் கேட்டு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி கேப்டன் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன். சூப்பர் கேப்டன். இப்ப அண்மையில பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான ஒரு நிகழ்வு நடந்தது. அதாவது அருணாச்சல் பிரதேஷ்ல உள்ள சில இடங்கள் பேர் வந்து சைனா அவங்க லாங்குவேஜ் பேரா மாத்திருக்காங்க. இது என்ன நடவடிக்கை, ஏன் இப்படி, இது முதல் தடவையா இல்ல இது மாதிரி பண்ணிருக்காங்க? இது பாத்தீங்கன்னா, இது முதல் தடவை நடந்தது கிடையாது. முதல்ல இருந்தே வந்து அவங்க அதை வந்து தெற்கு திபெத் அப்படின்னு ஜெனான் அந்த ஏரியாவா அவங்க முதல்ல இருந்தே அதை சொல்லிக்கிட்டு வராங்க. இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா 2017 ஒரு 6 இடத்துக்கு இதே மாதிரி அவங்க பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2019 ஒரு 15 இடத்துக்கு அதே மாதிரி பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மலைமுகடுகள், ஆறு, இந்த மாதிரி இப்ப இதுல இடங்க இதெல்லாம் சேர்த்து இந்த முறை வந்து ஒரு 11 இடத்துக்கு அந்த மாதிரி அவங்களுடைய சிவில் இதுல வந்து பேர் வந்து கொடுத்துருக்காங்க. இது அவர்களுடைய ஒரு திட்டமிட்ட செயலா பல வருடங்களாக பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து நாங்க இராணுவ இதுல வந்து சலாமி ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு கரையான் அரிக்கிற மாதிரி முதல்ல அந்த இடத்துல வந்து ஒரு பெயரை சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் தங்களுடைய கலாச்சாரத்தோட அது தொடர்பு கூடியதுன்ற மாதிரி ஒரு உலகத்துல அதை நிலைநாட்டுறது, அப்புறம் அங்க இருக்கிற மக்களுக்கும் வந்து ஒரு மனோதத்துவ ரீதியில வந்து அங்க அவங்களுடைய ரேடியோ டிவி மூலம் அந்த பார்டர்ல இருக்கிறது இப்படி அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய பண்பாடு நிலையை மாத்துறதுக்கான முயற்சிகளுக்கான அடித்தளம் இது. பலகாலமா செஞ்சிட்டு இருக்காங்க. அருணாச்சல பிரதேசத்துல அவங்களுக்கு வந்து ஒரு முதல்ல இருந்தே வந்து ஒரு அவங்களுடைய இடம் அது அப்படிங்கறத நிலைநாட்டுறதுல வந்து அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப இப்படி பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா, முந்தான இது வந்து நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் வந்து அருணாச்சல பிரதேசத்துக்கு ஒரு பயணம் செஞ்சார். அதுக்கு அவங்க கண்டனம் தெரிவிச்சாங்க, நம்மளும் அது கண்டனம் தெரிவிச்சோம். சோ இவர் பயணம் சைனாவுக்கு என்ன மாதிரி செய்தியை கொடுக்குது? அது பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து சைனா அதை அந்த இடங்களுக்கு பேர் வச்ச அப்புறம் இது ஒரு எதிர்வினையாதான் வந்து இந்தியா ஆட்டி இருக்கு. அந்த இடத்த பாத்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர்ல இருந்து 30 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கிற இடங்கள்ல வந்து அதை வந்து ஒரு வளமையான கிராமங்கள் அப்படிங்கிற ஒரு திட்டம் மூலம் அது எல்லாத்தையும் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தோட வந்து தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு விழா மாதிரி நடத்துறாங்க. அது தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இடமும் அதோடைய நேரமும் பாத்தீங்கன்னா இது வந்து கரெக்டா அவங்களுடைய நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் எடுத்திருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க போயிருக்கிறவர் அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம மகாபாரதத்துல சொல்ற மாதிரி ஒரு ஊசி முனை இடம் கூட வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத மிக மிக தெளிவா சொல்லியிருக்காரு. அது நம்மளுடைய அருணாச்சல பிரதேசம் இந்திய பிரதேசத்தோட ஒரு பகுதி அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப தெளிவா வந்து அவர் அங்க சொல்லியிருக்காரு. இப்ப அவங்க அது உடனே அவர் போய் அங்க இருந்தத வந்து தங்களுடைய ஒரு சௌரனிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து அவங்க வந்திருக்கிறது பாதிக்கக்கூடியது அப்படின்னு அவங்க அதுக்கு எதிராக சொல்லியிருக்காங்க. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெளியுறவுத்துறை வந்து ரொம்ப தெளிவா பதிலுக்கு அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அந்த இது வந்து சரியில்லை, அது மாதிரி வந்து சொல்றது ஏற்புடையதே அல்ல, இது நம்மளுடைய விவகாரத்துல குறுக்கீடு செய்யற மாதிரி அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. மோடி அவர்கள் வந்து 2014 பிரச்சாரம் பண்றப்போ, நம்ம 56 இன்ச்சு கொண்டவங்க, நம்ம இதை வந்து குறுகிய நெஞ்சா வந்து நீங்க வந்து சைனாவை ஹேண்டில் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பிரச்சாரமே பெரிய பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். ஆனா இப்ப இவர் வந்த அப்புறம் ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், பாகிஸ்தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா இருக்கட்டும், ஏன் உக்ரைன், ரஷ்யா, வெஸ்டர்ன் நம்மளுக்கு என்ன சொன்னாலுமே அந்த இதுல நம்ம ஒரு முடிவு எடுக்காம நடுநிலையில ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம யூஎன்ல இருந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். பட் சைனாவை பொறுத்தவரையும் மோடி கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
இப்போ இது பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் இராணுவத்துல சேர்ந்த புதிதுல அந்த இடத்துல இருக்கக்கூடிய புரிதல் எப்படி இருக்குன்னா, சைனாவை வந்து ஒரு பூதாகரமா அரசியல் உலக அரசியல் நிலைப்பாட்டுல வந்து ஆக்கி வச்சது நம்மளுடைய சொந்த அரசியல் பின்புலம் தான் நாங்க சொல்ல முடியும். ஏன்னா நாங்க சேர்ந்தப்போ எங்களுடைய நடவடிக்கை எல்லாம் சைனா வந்து ஒரு மிக வலிமையான எதிரி, அதுக்காக நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கோம் இப்படி அப்படின்னு ஒரு மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருந்தது. இது வந்து வெறும் அரசியல் மட்டும் இல்ல, எல்லாருடைய மனசுலயும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கி வச்சிருந்தாங்க. இதுதான் வந்து சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான காலகட்டத்துல அரசாங்கத்துடைய நிலைப்பாடு இல்ல நம்ம இந்தியாவோட நிலைப்பாடுன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த நேரத்துல உலக அரங்கில எடுத்தது என்னன்னா, நம்ம யாரையும் தாக்க போறது கிடையாது, நம்மளுடைய எல்லைகளை நம்ம பாதுகாக்க மட்டும்தான் நம்ம செய்யறோம் அப்படின்னு. ஆனா இது வந்து உலகத்துல எல்லா இராணுவங்களும் இல்ல அரசாங்கங்களும் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன இருக்கும்னா, நம்மளோட இடம்னு நம்ம ஒண்ணு நிலைநிறுத்தின அப்புறம் அங்க நமக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளை வந்து நம்ம செஞ்சு ஆகணும். அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தேவைப்பட்ட அடிப்படையா இருக்கக்கூடிய வசதிகளை உருவாக்கி வைக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஒரு போர்னு வந்தா நம்மளுடைய தளவாடங்கள் போய் அங்க சேர்றதுக்கான சாலை வசதிகள் இல்ல இருப்பு பாதை வசதிகள் இல்ல விமான தளங்கள் இப்படி எல்லாத்தையும் அமைக்கணும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஓல்ட் பேக் ஏர்போர்ட்னு சொல்லி அந்த லடாக் ஏரியால வந்து கவர்மெண்ட் வேணான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது நம்மளுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப அச்சுறுதலா இருக்கும் அப்படிங்கிறதுனால இராணுவ ரீதியா அதை வந்து இயக்கி அப்ப இருந்த சீஃபா இருந்தவர் அங்க போய் அவரே அந்த விமானத்துல போய் இறங்கி அது பயனில்லாம இருந்த ஒரு விமான தளத்தை வந்து இது பண்ணிருக்காங்க. இது நடந்தது 2014 முன்னாடி இருந்த காலகட்டத்துல. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய ஒரு பாதுகாப்புக்கு அந்த இடத்துல தேவை இருக்கு, ஆனா ஒரு கைகள் கட்டப்பட்ட நிலையில தான் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இராணுவம் வந்து அங்க செயலாற்றி கொண்டு இருந்தாங்க. இப்போ வந்து இருக்கக்கூடிய நிலையில அது சொல்லுவாங்க, அந்த செய்தியை வந்து ரொம்ப தெளிவா வந்து அரசாங்கம் உலகத்துக்கே சொல்லுது, அது இது எங்களுடைய இடம், நாங்க இங்க இப்படிதான் இருப்போம் அப்படிங்கறத வந்து எந்த வித ஒரு வார்த்தைகளை மென்று முழுங்காம ரொம்ப தெளிவான அறிக்கைகள் மூலம் நம்ம தெரிவிச்சுட்டு வரோம். இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா முக்கியமா நிறைய அந்த வடகிழக்கு பகுதியில வந்து இந்த சிக்கன் நெக், அதாவது கோழி கழுத்துன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பங்களாதேஷோடைய அந்த இதுக்கும் இந்தியா அந்த அருணாச்சல் பிரதேஷ் அசாம் இந்த ஏரியால இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா அதை வந்து வெட்டி விட்ட மாதிரி பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பக்கம் செய்யக்கூடியது எல்லாமே வான்வழியா மட்டும்தான் போக முடியும். ஈவன் கடல் வழி கூட ஒரு பெரிய துறைமுகங்களும் எதுவும் இல்லை பங்களாதேஷ் தாண்டி. அப்ப எல்லாமே நில வழியா தான் போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறப்ப, இதேதான் நமக்கு வந்து ஜம்மு காஷ்மீர் பக்கமும் இருக்கு, அது கொஞ்சம் அகலமானது, இங்க அதை விட குறுகலான இடம். ஸோ இப்போ சைனாவுடைய ஒரு எண்ணம் அந்த இடத்துல அதை வந்து இது பண்ண அத இந்தியால இருந்து பிரிச்சு எடுத்துட்டா அந்த இடத்த, அவங்களுக்கு முக்கியமா வந்து கடல் வழி மார்க்கமா அவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதைதான் அவங்க வந்து ரொம்ப நாளா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற அரசாங்கம் எடுத்திருக்கிறது என்னன்னா, வெறும் இராணுவ ரீதியா மட்டும் அந்த இடத்துல நம்ம நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிச்சு எதுவும் பண்ண முடியாது. மக்களுடைய மனதிலையும் சரி தொடர்புலையும் சரி, அது வந்து அந்த இடத்துல இருக்கிறவங்க நம்ம இந்தியாவோட ஒரு பகுதின்றத வந்து ரொம்ப ஆழமா வந்து அவங்களுக்கு மனசுல பதிவாகும். இது வரவிடாம பண்றதுக்கு தான் வந்து அவங்க நிறைய விதத்துல சைனாவும் அவங்களுடைய கைக்கூலிகளா இங்க இருக்கிறவங்களும் வந்து பாடுபட்டுட்டு இருந்தாங்க. எந்த வித உள்கட்டமைப்பும் வராம பாத்துக்கிட்டாங்க. ஏதோ ஒரு நாகா தீவிரவாதமா இருக்கலாம், இந்த பக்கம் போடோ லேண்ட் தான் இருக்கலாம், இல்ல நக்சலைட், இதுதான் அவங்களுடைய முக்கிய குறிக்கோள். இப்போ கட்டமைப்புல வந்து இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. சாலைகள் அமைப்பது, விமான தளங்கள் அமைப்பது, இந்த மாதிரி இதுல வந்து பல மடங்கு கடந்த எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமா நான் பாத்துட்டு இருந்ததுல கடந்த 25 வருஷம் பண்ணதை விட இப்போ கடந்த 5 வருடத்துல மிக அதிகமான சாலை அமைப்பு, அதுவும் எல்லையோரம் போய். அது நாங்க அந்த காலத்துல இருந்தப்ப எப்படின்னா, எந்த அளவுக்கு வந்து இராணுவ ரீதியா நம்ம வந்து ஒரு தயக்கத்துல இருந்தோம்னா, நாளை அந்த இடத்த தாக்குனா நம்ம பின் வாங்கினா எப்படி வந்து பாலங்களையும் அங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பையும் வெடி வச்சு தகர்த்து எதிரி கையில கிடைக்காம வந்து நம்ம பின் வாங்கணும் அப்படின்ற மனோநிலையிலதான் வந்து அந்த காலத்துல இருந்தது. நான் இராணுவத்துல சேர்ந்த புது சொல்லலாம், அதுக்கான பயிற்சிகள் பண்ணி எப்படி நம்ம பின் வாங்கணும்ன்றது கூட வந்து ஒரு பிளானா வந்து வச்சுக்கணும் அப்படின்ற மனோநிலையில இருந்த நிலை வந்து இப்ப கடந்த 10 ஆண்டுகள்ல தலைகீழா மாறிடுச்சு.
ஏன்னா நம்ம எதையும் ஒரு ஒரு ஊசி முனை கூட விட்டு கொடுக்க போறது இல்லைன்ற மனநிலையில இருக்கிறப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மினி ஹைடல் ப்ராஜெக்ட் அங்க அந்த மாதிரி மலை பிரதேசத்துல போய் பார்த்தாதான் தெரியும். அதாவது ஒரு போறதே வசதி இல்லாத இடத்துல நம்ம தேவையான கட்டமைப்புகளை உருவாக்குறதுங்கிறது ரொம்ப ஒரு சவாலான காரியம். அதுக்கு முக்கியமா மக்களோட ஒத்துழைப்பு ரொம்ப தேவை. இப்ப எல்லாம் சேர்ந்து நமக்கு வடகிழக்கு மாநிலத்துல இருக்கிறவங்களுடைய அந்த உணர்வும் அங்க இருக்க சப்போர்ட்டும் இந்த தீவிரவாத பயங்கரவாத இயக்கங்களுக்கு அவங்க ஆதரவு எதுவும் தர்றது இல்லை. அங்க இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு அவங்க இப்போ இத வளர்ச்சி பாதையில இது அதே மாதிரி ராணுவ இதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லி உள்ளுக்குள்ள வந்து இது மாதிரி வந்தா என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி பாக்குறப்போ கடந்த 70 வருஷ சரித்திரத்திலேயே பார்த்தா இப்போ கடந்த ஒரு 7-8 வருஷத்துல நடந்திருக்கக்கூடிய அணுகுமுறை இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மக்கள் நம்மளோ கண்ட்ரோல்ல இருக்க ஏரியால நம்ம செய்யறது. உலக அரங்கில பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் வந்து அவங்க அந்த பெயரிட்டதை வந்து அவங்க கண்டிச்சிருக்காங்க அது செய்யக்கூடாதுன்னு. அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து நமக்கு சைனாவுக்கு அந்த இடத்துல உரிமை இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டை நம்மளுடைய வெளியுறவுத்துறை வந்து எடுத்துட்டு போய் சேர்த்திருக்காரு. அதுக்கான பலனும் அவங்க கொடுக்கக்கூடிய அறிக்கையில நல்லாவே தெரியுது. ஓகே, நீங்க சொல்லிருக்கீங்க இப்ப வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்து பயங்கரமா வந்து பார்டர்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஒரு ஊசி முனை இடம் கூட நம்மள்ட்ட இருந்து வாங்க முடியலன்னா அமித்ஷா அவர்கள் போய் அருணாச்சல பிரதேசத்துல சொல்லிட்டு வந்திருக்காரு. பட் இருந்தாலும் நம்ம சைனாக்கு ஏகப்பட்ட இடம் தாரை பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகள் சொல்றாங்க. இது வெறும் அரசியல் கூற்றா இல்ல உண்மையாலுமே நம்மள்ட்ட இருந்து ஏதாவது இடம் வந்து சைனா பிடுங்கப்பட்டிருக்கா? இதுக்கு கொஞ்சம் வந்து பின்புலம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சா அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இப்ப அந்த கம்ப்ளீட்டா நம்ம லடாக் ஏரியால இருந்து இந்த ஏரியா வரலையும் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் வந்து வேலியிடாத இடங்கள் மலை முகடுகள். அப்போ பெட்ரோலிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து நம்ம நம்மளுடைய இராணுவமும் இல்ல போலீஸும் ஐடிபிபி இண்டோ டிபெட்டியன் பார்டர் அவங்க எல்லாரும் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு இடத்த போய் செக் பண்ணிட்டு அவங்க திருப்பி வருவாங்க. அந்த பக்கத்துலயும் அதே மாதிரி அவங்கள வந்து செக் பண்ணிட்டு போவாங்க. அது வந்து நோமேன் லேண்ட்னு சொல்லுவாங்க இல்ல பஃபர் ஜோன்னு சொல்லுவாங்க. சில இடம்லாம் வந்து இந்த இடத்துக்கு போகவே கூடாது அப்படின்ற மாதிரியான இடங்களா அதுதான். இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. இதுக்கு முன்னாடி எப்படின்னா இவங்க போவாங்க அவங்க வருவாங்க அந்த மாதிரிதான். இன்க்ளூடிங் உங்களுக்கு அந்த ஏரியில கூட வந்து அந்த மாதிரி தான் அந்த போட்டு வந்துட்டு போவோம் நம்ம போட்டு போவோம் இப்படிதான் அந்த இடத்துல வந்து அதை இத்தனை நாள் பராமரிச்சுட்டு வந்தாங்க. இப்ப இவங்க சொல்றதுக்கான காரணம் என்னங்கிறது கரெக்டா தெரிஞ்சதுன்னா அந்த கூட்டுல வந்து எவ்வளவு அளவுக்கு உண்மை இருக்குன்றது எல்லாருக்கும் புரியும். இப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 65 இடங்களை வந்து பெட்ரோலிங் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதுல அந்த இடத்துல நம்மளுடைய பாதுகாப்பு சேர்ந்த எந்த இதுவா இருக்கட்டும் இல்ல ஆர்மியா இருக்கட்டும் ஐடிபிபியா இருக்கட்டும் அவங்க வந்து அந்த பாயிண்ட் வரையிலும் போய் கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அதை வந்து தொடர்ச்சியா கண்காணிக்கக்கூடிய இடங்கள் அந்த எல்லை வரையிலும் போய் அதை அங்க வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்ன்னு சொல்லி ஆயுதம் ஏந்திய ஆட்கள் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இடங்கள் கிடையாது. இப்போ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நம்மளுடைய இந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய மேய்ச்சலுக்கான இடங்கள் நிறைய இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மலையில இருக்கக்கூடியவங்க அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் தங்களுடைய ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய பாஸ்டர் லேண்ட்னு சொல்லுவாங்க புல்வெளிகள். இப்ப அந்த இடத்துல எல்லாம் இவங்க போய் பண்ற நேரத்துல நமக்கு இப்ப சமீபத்துல நடக்கக்கூடிய விஷயத்துல பார்த்துட்டு தேவையில்லாத பிரச்சனையில பொதுமக்கள் மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி இடங்கள்ல வந்து மேய்ச்சலுக்கு யாரும் போகிறதுக்கு நம்ம சைட்ல இருந்து தடை விதிச்சிருக்காங்க. அது எப்படி தடைனா போகக்கூடாதுன்ற மாதிரி கிடையாது. நம்ம ஒரு ஆயுதம் தாங்காத நம்மளுடைய பாதுகாப்பு துறை ஆட்களோ அவங்கள வந்து அந்த ஒரு எல்லையை தாண்டி மக்கள் மேய்ச்சலுக்கு போறப்போ அவங்கள வந்து போகாதீங்க இதோட நிறுத்திக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பதட்டத்தை உருவாக்கணும்னா நம்ம ஆட்கள் அங்க போகிறப்போ அவங்களுக்கு எதனா ஒரு சேதத்தை விளைவிச்சா அது பதட்டத்தை உருவாக்கும். ஆனா எந்த விதத்திலையும் இந்த பெட்ரோலிங் பாயிண்ட்ல அந்த 65 இடத்துல வந்து ஒரு 26 இடங்கள்ல வந்து இவங்க வந்து ஒரு டெம்பரரி பஃபர் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய நோமேன் லேண்ட் அதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. பதட்டத்தையோ ஆபத்தையோ உருவாக்காம அந்த அவ்வளவுதானே தவிர அந்த இடத்துல வந்து சைனாவுடைய படைகள் உள்ள வந்தோ இல்ல நம்ம படைகள் போய் எதுவுமே அந்த மாதிரி நடக்கல. இது வந்து எப்படி வெளியே வந்ததுன்னா ஜனவரி மாசத்துல போலீஸ் டிபார்ட்மெண்டோடைய ஒரு மீட்டிங் வந்து நடந்தது. அதுல வந்து ஒரு ரிசர்ச் பேப்பரா வந்து ஒருத்தர் கொடுத்திருந்தாரு 65 இடத்துல 26 இடங்கள் வந்து இப்போ
பெட்ரோலிங் நடக்காம போறவங்க வந்து தடுக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விவரத்தை அறையும் குறையுமா அதை வந்து வெளியிட்டு அதை வந்து எடுத்து நம்மளோட இடம் என்னவோ போய்கிட்ட மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அந்த இடம் முதல்லையும் சரி இப்பவும் சரி ஸ்டேட்டஸ்கோ அப்படியே தான் இருக்கு. ஆனால் முன்ன ஒரு ஃப்ரீயா போய் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தவங்களே ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைக்காக சில இடங்கள்ல வந்து வேண்டாம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள் வந்து ஒரு அளவு வரலையும் போக விட்டுட்டு மீதி இருக்கிற இடத்துல அவங்களும் வர வேணாம் நம்மளும் வர வேணாம்னு ஒரு ஜோன் கிரியேட் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா கால்வான்ல நடந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அந்த இடத்துல பொதுமக்களுக்கும் சைனாவோடைய ஆர்மிக்கும் நடந்தா நம்ம பொதுமக்கள் அதுக்கு தயாரான அவங்க வந்து அந்த அதை அவங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆட்கள் இல்லை. அதனால அவங்க நலன் கருதி இந்த இடத்துல வந்து அது கூட ஒரு 26 இடத்துல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். இப்ப ஒரு எப்படி சொல்லுவோம்னா நம்ம ஒரு ஊர்ல ஒரு பதட்ட வந்தா 144 போட்டு 4 பேர் ஒன்னா சேரக்கூடாது அப்படிங்கிறவன் அது மாதிரி அந்த இடத்துல இதை தாண்டி போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவுதான். சோ அது பெட்ரோலிங் பாயிண்டா இருந்தது இன்னைக்கும் வந்து அந்த இடத்துல எந்த வித அந்த பக்கத்துல வந்து மாடல் வில்லேஜ் அவங்க வந்து கட்டிட்டு இருக்காங்க சைனா தன்னுடைய சைட்ல வந்து மாடல் வில்லேஜ் அதையும் இதையும் போட்டு குழப்பி காமிச்சு நம்ம இடத்துல வந்து அவங்க கட்டிட்டாங்கன்றத ரொம்ப ரொம்ப தவறுதலாக அவங்க சொல்றாங்க. எந்த இடமும் எடுக்கப்படவில்லை அதுல ரொம்ப தெளிவா. ஓகே, இப்ப அண்மையில பாத்தீங்கன்னா மூணாவது தடவையா வந்து ஜிங்பிங் அவர்கள் சைனாவோட பிரசிடண்டா பதவி ஏற்றாரு. உடனே அவர் போய் பார்த்தது ரஷ்யாவோட அதிபர் புட்டின போய் பார்த்துட்டு வந்தாங்க. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா யூகேவோட அதாவது உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து நம்ம இந்தியா விசிட் வந்து பார்த்துட்டு இந்தியா ஒரு விஸ்வ குருவா இருக்கு அவங்களுக்கு நாங்க எதுவும் சொல்லி அறிவுரை சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அவரு ரஷ்யா அதிபரை பார்த்ததும் யூகே ஃபாரின் மினிஸ்டர் நம்ம இந்தியா விசிட் இது ரெண்டுத்துக்கும் முக்கியத்துவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லு. இப்போ சைனா வந்து ரஷ்யாவை போய் பார்க்க அந்த அவர் தேர்தலுக்கு அப்புறம் போய் அவர் பார்த்திருக்கிறது நியமிச்சுக்கு அப்புறம் போய் பார்த்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கடந்த 40 வருடங்களா சைனா வந்து ஒரு பெரிய எந்தவித போர்லையும் ஈடுபடாத ஒரு நாடாதான் அவங்க தன்னுடைய பொருளாதார வளர்ச்சியில தான் அவங்க வந்து தங்களுடைய நோக்கத்தை வந்து குவிய வச்சிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா சவுதி ஈரான் இந்த மாதிரி இடத்துலயும் வந்து அவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுல வந்து சைனா பங்கேற்று இருக்காங்க. இப்போ நடந்திருக்கிறது எப்படின்னா அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை நேட்டோ மூலம் இந்த இடத்துல வர்றது ரஷ்யாவுக்கு மட்டும் ஆபத்து கிடையாது அது சைனாவுக்கு அதை விட அதிக ஆபத்து. அந்த விதத்துல பாக்குறப்போ சைனா வந்து ரஷ்யாவுக்கு வந்து இது அனுப்புற உலகத்துக்கு அனுப்புற மெசேஜ் என்னன்னா இது வந்து ஏறக்குறைய உலக போர் நேரத்துல வந்து எப்படி ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய இன்ட்ரெஸ்ட் படி ஆக்சஸ்ன்னு ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்களுக்குள்ள வந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்களோ அது நடக்கிறதுக்கு ஆன வாய்ப்பு இருக்கிறதா ஒரு மெசேஜ் இத செய்தியை அவங்க அனுப்புறாங்க. ஆனா அந்த நீங்க முன்ன இருந்த ஒரு விசிட்ல பாத்தீங்கன்னா அவர் போறப்போ கூட அவருக்கு இராணுவ அதிகாரிகளும் அந்த துறையை சேர்ந்தவங்களும் கூட போயிருக்காங்க அந்த சந்திப்புல. ஆனா இப்ப போயிருக்கிறதுல பாத்தீங்கன்னா அதுல வந்து இராணுவம் சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரிகளும் கூட போகல. அவங்க போயிருக்கிறது வந்து ஒரு வியாபார வர்த்தகம் அது சம்பந்தமாகவும் அவங்களுடைய அந்த குழுல போயிருக்காங்க. தேவை அப்படின்னு பார்த்தா இப்ப ரஷ்யாவுக்கு முக்கியமா வந்து சைனா கிட்ட வந்து ஒரு உலக இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆதரவுன்றத்தையும் மீறி அவங்களுடைய தளவாடங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் அண்ட் அந்த சப்போர்ட் வந்து சைனா கிட்ட அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள்ல வந்து அவங்க வெளிப்படையா யாரும் வந்து எல்லாத்தையும் காண்பிச்சுக்க மாட்டாங்க. ஆனா மொத்தத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடியது வந்து டிஃபரன்ஸ் அதுல அவங்க சைனா தன்னுடைய ஒரு நிலைப்பாடுல அங்க போனதுல இருக்கக்கூடிய இதுவும் யுக்ரைனோடைய இதுல இருக்கக்கூடிய ஒரு தொடர்பும் என்னன்னு பார்த்தா உலக அரங்குல வந்து இத சைனாக்கு நாம வந்து எதிரான ஒரு இது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புல உக்ரைன் வந்து நேச்சுரலாவே வந்து அவங்க நம்மளுடைய உதவியை நாடுற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்தியாவோட நிலைப்பாடு அதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. உள்நாட்டு விவகாரம் அவர்களுக்குள்ள நம்ம தலையிட முடியாது. அதே நேரத்துல பதட்டமான நிலையை நம்ம வந்து பேச்சுவார்த்தை மூலம் வந்து நம்ம தீர்க்கணும் அப்படிங்கிறதுல அமைதியை விரும்பும் நாடாக நம்ம இது பண்றோம். இது ரெண்டுத்துக்கும் கரெக்டான தொடர்பு நீங்க சரியா சொன்னீங்க. அவங்க அங்க விசிட் பண்றப்ப இங்க வந்து எங்களுக்கு ஆதரவா நீங்க வாங்கன்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடும் வந்து உக்ரைன் எடுத்திருக்கு. இதுல இருந்து இதை வந்து மற்ற நாடுகளோட பாக்குறப்ப நேட்டோ சம்பந்தப்பட்ட இல்ல அமெரிக்காவுடைய அந்த ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய ஒரு இதுல நம்மளை இழுக்கிறதுக்கு ரொம்பவும் முயற்சி பண்றாங்க. ஆனா நடுநிலையில இருக்கக்கூடிய இதுல வந்து நம்மளுடைய வெளியுறவு அமைச்சர் பேசக்கூடிய எல்லா
காணொலியில் நம்ம பார்க்கலாம் அவர் கொடுக்கக்கூடிய இன்டர்வியூல கூட. ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு இது. இதுல வந்து நாங்க என்னதான் இருந்தாலும் நாங்க எங்களை சம்பந்தப்படுத்திக்க போறது இல்லை. அதே நேரத்துல உக்ரைனுக்கும் நாங்க வந்து நட்பா தான் இருக்கிறோம், ரஷ்யாவோட நட்பா தான் இருக்கோம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ரொம்ப கடினமான நிலைப்பாடு. ஆனா சைனா வந்து ரஷ்யாவை சார்ந்து இருக்குதுன்றத வந்து வெளிப்படையா அவங்க தெரிவிக்கிறாங்க. ஆனா இந்தியா வந்து நாங்க அமெரிக்காவுடைய அழுத்தத்துக்கோ இல்ல நேட்டோ அழுத்தத்துக்கோ நாங்க வந்து பணிய மாட்டோம், எங்களுக்குன்னு ஒரு நிலைப்பாடு, நாங்களே வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, எங்களுக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குதுன்றதுதான் எடுத்திருக்காங்க. அதுல எந்த வித மாற்றமும் இல்லை.